காப்பகம் வடசென்னை எண்ணூர் உடனாதபுரம் கேமராமேன் மகரலுடைய நான் அமீர் இக்வான் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் அமைக்கிறது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் வந்து வருது. மாடித்தோட்டம் அமைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வருது. நான் சென்னையில் வசிக்கிறேன், எனக்கு யாராவது மாடித்தோட்டம் அமைச்சு கொடுங்க, நான் கோயம்புத்தூரில் வசிக்கிறேன் எப்படின்னு சொல்லுங்கள், யாராவது இருந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கேள்விக்கு பதில் வந்து ரொம்ப எளிமையானது தான். மாடித்தோட்டம் நாம் தான் அமைச்சிக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு, நம்முடைய இட வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் அப்படி தான் வந்து மாடித்தோட்டம் நமக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஏன்னு சொன்னால் ஒரு வீடு அமைக்கும் போது கீழே எப்படி நம்ம நமக்கு வசதியான முறையில் வந்து எப்படி வீடு நம்ம அமைச்சிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு பிடித்தமான இது வந்து வைக்கணும். சரி, இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய மாடித்தோட்டம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் களி செடிகள் இருக்குது, இன்னொரு பக்கம் பூச்செடிகள் இருக்குது. இப்படி வெரைட்டியாக பழமரங்கள் உட்பட நான் பல்வேறு இதை வந்து என்னுடைய மாடியிலே வச்சுருக்கிறேன். சரி, நீங்கள் என்ன இதில் வந்து நோக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி என்ன நோக்கி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நான் எளிமையாக சொல்லிவிடுவேன். இந்த மாடித்தோட்டம் வந்து என்னை சுற்றி இருக்கிற சக உயிரிகளுக்குன்னு சொல்லுவேன். என்னுடைய தோட்டத்தினுடைய பயனாளர்கள் யாருன்னு சொன்னால் அணில்கள், என்னுடைய தோட்டத்தினுடைய பயனாளர்கள் யாருன்னு சொன்னால் கிளிகள், பறவைகள், பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசையாக வந்து வரிசைப்படுத்திடுவேன். சரி, என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நான் இது இருக்குன்னு வைங்களேன். இப்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அதனால் இதை முதல்ல தீர்மானிச்சிங்க. நம்பர் ஒன் வந்து மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு எதுக்காக அமைக்கணும், என்ன செடியை வளர்க்குறதுக்காக அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிங்க. அடுத்து ரெண்டாவது டிப் உங்களுக்கு சொல்ல போனால், எவ்வளோ விஸ்தீர்ணம் உங்களுக்கு மாடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இட வசதி விஸ்தீர்ணம்னு சொன்னால் எவ்வளோ பரப்பளவு உங்களுடைய மாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது உதாரணமாக ஒரு அனுபவத்தை நான் உங்களோட இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்துக்க முடியும். மாடித்தோட்டம் அமைச்சு நான் வந்து ஒரு தளத்தை இழந்துட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில், பழைய காலத்தில் வந்து காங்கிரீட் மேலே வந்து சீலிங் போட்ட உடனே சின்ன சின்ன இந்த செங்கலில் இது பண்ணி பொடி பண்ணி மேலே வந்து சுண்ணாம்பு கலவையெல்லாம் கலக்கி போடுவாங்க. அது பழைய காலத்தில் அது மாதிரி ஒரு சூழலில் நான் மாடித்தோட்டம் போட்டிருந்தேன். தண்ணி வந்து என்ன ஆகி போச்சுன்னா, தொட்டி செடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து கூரைக்கு போய் கூரையில் வந்து லீக் ஆகி கீழ்த்தளம் வந்து ரொம்ப வந்து வீக் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து இது வந்து மனசில் வச்சுக்கணும். மாடித்தோட்டம் அமைக்கும் போது தரத்தளம் வந்து ரொம்ப பக்காவாக நீங்கள் செட் பண்ணிக்கணும். இதுதான் நம்பர் ஒன். அடுத்தது தண்ணி தேங்காமல் ரெண்டாவது பார்த்துக்கோங்க. மேல்தளம் நான் அமைக்கும்போது, அடுத்த மாடி அமைக்கும்போது நான் திட்டம் போட்டு என்னுடைய அந்த ஓரம்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ செடிகள் மறைஞ்சிருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து செடி வளர்க்குறதுக்கான தொட்டிகள் மாதிரி ஒரு நீண்ட காவாகளை நான் அமைச்சிக்கினேன். இது முதல்ல நான் செய்த வேலை. இது மாதிரி நீண்ட காவாகளை அமைச்சு அதில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து முதல்ல வைச்சேன். அடுத்தது பை சான்ஸ் என்ன ஆச்சுன்னா, நான் தரத்தளம் போடும்போது இது போட வேண்டியது வந்து போச்சு. ஏன்னா இப்போ சிமெண்ட்டிங் லேயரிங் வந்து போட வேண்டியது, சிப்ஸு மட்டும் வந்து சிமெண்ட் கலவையில் திக்காக வந்து லேயர் போட வேண்டியது. ஏன் போட வேண்டியதாச்சுன்னா, சாய்மானம் வந்து கிணத்துக்காக நான் தண்ணியை வந்து கொண்டு போக வேண்டியது ஆகிப்போச்சு. மழைநீர் வடிகால் வசதிக்காக கிணற்று பாசனத்துக்காக நான் அதை யூஸ் பண்ணதுக்காக மீண்டும் வந்து தளம் போடுறதுக்கு மேலே வந்து இன்னொரு ஆறங்களை அடுக்கு வந்து எனக்கு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆச்சு. அப்போது எனக்கு மேலே வந்து செடி வளர்க்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த இதன் மூலயமா கிடைச்சிச்சு. ஸோ அப்போ நான் என்ன செய்ய நான் பிளான் பண்ணேன்னு சொன்னால், இதுக்கு மேலே வந்து டெல்ஸ் எதுவும் போட வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் மாடித்தோட்டம் அமைக்கணும்னு சொன்னால் தண்ணி நிற்கக்கூடாது, தண்ணி வடிகால் வசதி நல்லா இருக்கணும். அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு, முடிஞ்சதுன்னா சார் டெல்ஸ் போட்டுக்கணும். இல்லைன்னா தண்ணி நல்லா கேப் கொடுக்கணும், செடிக்கும் தரைக்கும் கேப் கொடுக்கணும். இதுதான் என்ன சொன்னால், தண்ணி வந்து எக்காரணம் கொண்டு தளத்தில் வந்து இறங்கக்கூடாது பார்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் நின்னா கூட உடனே கூடனே ஆவியாகிற மாதிரி பார்த்துக்குங்க. சரி, பிறகு நான் என்ன நான் சொன்ன ஆரம்பத்தில் என்னுடைய பயனாளர்கள் வந்து சக உயிரிகள்னு சொன்னேன். நீங்கள் வந்து என்ன என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி அமைச்சிக்கலாம், எப்படி அமைச்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காக்டஸ் வச்சுருக்கேன். எல்லாமே காக்டஸ் வெரைட்டி. இது எப்படி எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள், ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுருக்கேன். எப்படி பாருங்கள், மூணு ஒன்று ரெண்டு மூணு அடுக்கில் கருங்கல் அந்த பலகைகளை வாங்கி, ஸ்லாப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்லாப்களை வாங்கி நான் அதை வெட்டி அழகாக எனக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து இதே மாதிரி எல்லா சைடும் வந்து வந்து இந்த செக்ஷன் நீங்கள் பார்க்குறது அத்தனையும் வந்து மாடித்தளத்தில் ஃபுல்லாக வந்து சக்குலண்ட்டு அந்த கேக்டஸ் சொல்லுவாங்க, கள்ளி செடிகளும் இன்னும் அந்த சக்குலண்ட் வகை செடிகளும் இதில் இருக்குது. அடுத்தது இது வந்து பூச்செடிகளுக்கான ஒரு இது வந்து அதே மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுக்கணும். நான் மூணு ஸ்டெப் அடுக்கில் வந்து வச்சு எனக்கு கிட்டத்தட்ட வந்து இது எனக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவாயிடுச்சு. இப்போ இதில் என்ன வசதி இருக்குதுன்னு சொன்னால்,
தண்ணி வந்து தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அழகாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி தண்ணி தேங்கினாலும் நம்ம தண்ணியை வந்து தொடக்கத்து மூலயமா வந்து அதை க்ளீன் பண்ண வசதிகள் நிறைய இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் நான் ஸ்டெப் வச்சுருக்கேன், அந்த பக்கமும் ஒரு ஸ்டெப், எல்லா சைடும் நான் வந்து இது மாதிரி அடுக்குகளை வந்து அமைச்சிக்கினேன். அமைச்சிட்டு என்னோடய செடிகளை வந்து நான் டிசைன் பண்ண மாதிரி டிசைன் பண்ணிக்கினேன். ஒரு பக்கம் களிச்செடிகள், இன்னொரு பக்கம் பூச்செடிகள், மலர் செடிகள், இன்னொரு பக்கம் பழச்செடிகள், இன்னொரு பக்கம் வந்து அடினியம் போன்ற அரிய வகை செடிகள். இதுதான் நீங்கள் ஒன்று எவ்வளோ இடம்னு பாருங்கள், ரெண்டாவது வந்து என்ன வளர்க்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள், அடுத்தது வடிகால் வசதிகளை தீர்மானிச்சிங்க. காய்கறி செடிகள் வளர்க்கணும்னு சொன்னால் வளர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய இதுதான். பழச்செடிகள் வளர்க்கலாம், எது வேணாலும் வந்து கண்டெய்னரில் வளர்க்கலாம். ஆனால் முதல் ப்ரியாரிட்டி வந்து பூமி தான், நிலத்தில் வேர்படர்ந்து அதுக்கு தேவையான மாதிரி வளர்கிற மாதிரி தாவரங்கள் வந்து நீங்கள் தொட்டியில் வைக்கும்போது அந்த பராமரிப்பு எல்லாமே வந்து நீங்கள் தான் செய்ய வேண்டியது வரும். தானாக செய்கிறது இல்லை, அந்த செடியை வந்து நீர் இழுக்கிறது, தானாக வந்து உரம் எடுத்துக்கிறது, அது அந்த இது அமைப்பெல்லாம் வந்து நீங்களே வந்து செயற்கை முறையில் செய்ய வேண்டியது வரும். அதனால் எல்லா பழமுறையும் வளர்க்க முடியும், ஆனால் கிரவுண்டில் வளர்க்குறது வேறு, மாடியில் இல்லை கண்டெய்னரில் வளர்க்குறது வேறு. இப்போ நான் தரை பற்றி சொல்லிவிட்டேன். அடுத்தது நீங்கள் தொட்டிகள் வளர்க்குறீங்களா, அல்லது வந்து க்ரோ பேக்ஸ் சொல்லிட்டு விற்கிறாங்க, அந்த க்ரோ பேக்ஸ் வளர்க்குறீங்களா சொல்லிட்டு நீங்கள் தீர்மானிச்சிங்க. தொட்டிகளை வளர்க்குனா ரெண்டு வகையான தொட்டிகள் இருக்குது, ஒன்று பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குது, அடுத்து மண் தொட்டி இருக்குது. நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறது வந்து மண் தொட்டிகள். மண் தொட்டிகள்னு சொன்னால் ஒரு நாள் நீங்கள் தண்ணி செடிக்கு ஊற்றலைனா கூட மண் தொட்டியின் மூலயமாக ஈரப்பதம் வந்து காக்கப்படும். அதனால் வந்து ரெண்டுத்துலேயும் தீர்மானிச்சிங்க, க்ரோ பேக் வளர்க்கலாமா, தொட்டிகள் வளர்க்கலாமா, தொட்டியில் வந்து மண் தொட்டிகள் வளர்க்கலாமா, இல்லை பிளாஸ்டிக் தொட்டிகளை வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அடுத்தது மீடியம் எப்படி பயன்படுத்த போகிறீங்க, மீடியம் சொல்கிறது அதில் மண் எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது நீங்கள் பாருங்கள். மண்ணுன்றது சொல்கிறதுனா நீங்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய காஸ்ட்லி இல்லை, காஸ்ட்லி சமாச்சாரத்துலாம் போகாதீங்க. கிடச்சதுன்னா நீங்கள் கொக்கோஃபீட் மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், தோட்ட மண் யூஸ் பண்ணுங்கள், மணல் யூஸ் பண்ணுங்கள். வளர்க்குற தாவரங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்த முடியும். கள்ளி செடிகளுக்கு வந்து மணல் ரொம்ப இருக்கக்கூடாது, அதில் வந்து சரளைகள் நிறைய இருக்கணும். அதே மாதிரி வந்து மற்றபடி பூச்செடிகள் நீங்கள் வளர்க்கணும்னு சொன்னால் மண் இருக்கணும், தண்ணி வந்து ஈரப்பதம் இருக்கணும். அது மாதிரி அது ஏற்ற மாதிரி நீங்கள் மண் கலவை வந்து நீங்கள் அடுத்தது வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது சீசன் வைஸாக என்ன பயிரிட முடியுமோ தெரியும், அது வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு தாவரமும் வந்து பாருங்கள், என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடியும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு ஸ்டைல் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்வியல் அமைப்பு, தனித்தனியான ஒரு வாழ்வியல் அமைப்பில் ஒவ்வொரு செடியும் வளர்ந்துட்டுருக்கு. அதனால் வந்து எங்கிட்ட மல்லிச்செடிகள் நிறைய இருக்குது. மல்லிச்செடிகள் வந்து ஈரப்பதத்தை வந்து அதை வறட்சியை தாங்கக்கூடியது, கொஞ்சமாக தண்ணி அதுக்கு போதும். சில செடிகள் வந்து பாருங்கள் டெய்லி தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அது மாதிரி அந்த பாசன வசதிகளை நீங்கள் பக்காவாக பண்ணிக்கிங்க. அடுத்தது முக்கியமாக சொல்ல போனால் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் சம்மர் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது, அடுத்தது விண்டர் வாட்டர் மேனேஜர் இருக்குது. அதான் மழை காலத்தில் ஒரு மாதிரி ஆகும் நம்ம நீர்ப்பாசனம் பண்ணுறது, வெயில் காலத்தில் ஒரு மாதிரியாக நீர்ப்பாசனம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இது மாடித்தோட்டம் அமைக்கும் போது நீர் தேங்கக்கூடாது சொல்கிறதுனால நீங்கள் வந்து மாலை நேரங்களில் நீர் ஊற்றுறதை தவிர்த்துக்குங்க. ஆனால் மாலை நேரம்னா நீங்கள் போதுமான அளவுக்கு வேறு நினைக்கிற மாதிரி நீர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சிக்கனமான நீர் போதுமானது. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி வந்து நைட்டெல்லாம் வந்து செடிகள் வந்து குடித்து வளமாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நிறைய தண்ணி நீங்கள் பம்பில் இது யூஸ் பண்ணுறீங்க, பைப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 100-200 செடி இருக்குது, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற முடியாது, பைப் வச்சு தான் ஊற்ற முடியும்னு சொன்னால் அதுக்கு பெஸ்ட்டு வந்து ஒரு 10 மணி காலை நேரத்தில் ஊற்றுங்க, 10-11 மணிக்கு ஊற்றுங்க. ஏன்னு சொன்னால் அதிகபட்சமான தண்ணி வந்து கீழே வடியும் போதோ, அதிகபட்சமான தண்ணி இருக்கும்போதோ வந்து உடனுக்குடனே அந்த சூரிய வெளிச்சத்து மூலமாக வேப்பர் ஆகிடும், ஆவியாகிடும். அதனால் இது அடுத்தது வந்து மாடி தோட்டத்தில் நீங்கள் சந்திக்கிறது நீங்கள் வைக்கிற பழமரங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வைக்கிற காய்கறி இதை வந்து பூச்சிகள் தாக்குதலுக்கு மருந்துகள் பயன்படுத்துறது சம்மந்தமாக. அது பார்த்திங்கன்னு சொன்னால் வேப்பெண்ணை பயன்படுத்திக்கிங்க, வேப்பெண்ணை கரைச்சலை, இல்லை வந்து திரிஜின்னு சொல்லுவாங்க நம்ம, அது ஒரு தாவர கரைச்சல், அது ஒரு கரைச்சல், அதில் வந்து இஞ்சி பூண்டு இது மாதிரி வந்து கலந்து ஒரு கரைச்சலை உருவாக்கி இயற்கையான முறையில் தெளிக்கிறது. எக்காரணம் கொண்டு ரசாயனத்தை பயன்படுத்தாதீங்க நம்மளில். அதே மாதிரி உரத்தை நீங்கள் பூச்சி மருந்து தெளிக்கிறது, உரத்தை நீங்கள் வந்துட்டீங்க சொன்னால் உரத்தை வந்து இயற்கை உரங்களை இது பண்ணிக்கிங்க. நான் நண்பர் ரவி, மண்புழு ரவி என்ற நண்பர் மூலிமா எனக்கு வந்து சில மண்புழுகள் கிடச்சிது. அது 3-4 கண்டெய்னரில் நான் போட்டு வச்சு மண்புழம் உரம் வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்கிறேன்.
அது அது மாதிரி நீங்கள் மக்கிய தொழுவரத்தை பயன்படுத்துங்க. அடுத்தது உங்களுடைய கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் வேஸ்ட் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நீங்கள் பார்த்துட்ருக்குது இப்போ வந்து இதெல்லாமே வந்து அடிநீர் செக்ஷனு. பாலை மரம் சொல்லு டெசர்ட் ரோஸ் சொல்லுவாங்க, பாலை ரோஸா இது பேர். இது ஒரு அரிய வகை சில இதெல்லாம் வச்சுருக்கிறதுல என்கிட்ட வந்து 30 வெரைட்டிக்கு மேலே வச்சுருக்கேன் நான். இதில் பல்வேறு வெரைட்டிகள் இருக்குது. இது என்ன, இது ஏன் வளர்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால், இது அழகுக்காக மட்டும் இல்லை, இது வந்து நிறைய பூச்சிகள் வரும், தேனீக்கள் வரும், இதில் மகரந்த சேர்க்கைக்காக நிறைய இது வரும். அதனுடைய வாழ்க்கைக்கான நமக்கு தேவையான அந்த உணவு சங்கிலி பூர்த்திக்கான பூச்சிகள் வந்து நிறைய இதில் வரதுனால இது வச்சுருக்கேன். இதுவும் வந்து நீர் கொஞ்சமான ஒரு தேவை உள்ள இதாக இருக்குது. அடுத்தது நாங்கள் படப்பிடிப்பு கொடுக்க வெளியெல்லாம் போகும்போது முக்கியனால் பாருங்கள் அந்த இது, இது ஒரு காட்டுறோம், இது அள்ளி செடி இது. அந்த அது மாதிரி கிழங்குகளை கொண்டு வந்து நாங்கள் சில இது அள்ளி செடிகளை கூட உருவாக்கி வச்சுருக்கோம். சொன்னால் எப்படி இந்த தோட்டத்தில் வந்து இது மாதிரி நீங்கள் நீங்கள் டிசைன் பண்ணுறது தான், அதனால் வந்து மாடி தோட்டம் எப்படி அமைக்கணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணீங்களோ அப்படி தான். இது வந்து நான் காட்டுறது உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட், இது சாதாரண ஒரு வெட்டு வந்து வர வச்சு நானும் இல்லை. நான் இப்போ பாருங்கள் ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு பெரிய ஒரு கள்ளி செடியோட வகை இது. இது பெரிய அளவில் வந்து இது மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைய கிளைகள் விட்டுருந்துச்சுன்னா எங்களுக்கு பழங்கள் வரும். ஒரு கிலோ வந்து 200-300 ரூபா அந்த அளவில் இது விற்கிது. ஒரு 4 செடி இருந்தால் கூட உங்கள் தோட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் முள் உள்ள இடம், ஒரு வாரம் அவங்க நீங்கள் ஒதுக்கணும். இது இது பார்க்குறது நீங்கள் பார்க்குறது ஃபிஷ் போன் காக்டஸ். இது மீனுடைய முள் மாதிரியே இருக்கும். இது காக்டஸ் வகையில் இப்படி பல்வேறு செடிகளை நீங்கள் வளர்க்க முடியும் மேலே வச்சு கண்டெய்னரில். இது பார்க்குறது பாருங்கள், இது இது ஒரு மருத்துவ செடி, இது நோனி சொல்லுவாங்க. இது வந்து மூலிகை செடி, இது கற்பூர வள்ளி தெரியும் உங்களுக்கு. இது பழமரம், சப்போட்டா பழமரம் அப்படி இருக்குது. இது வேப்ப மரம் இந்த பக்கம் இருக்குது, முருங்கை வச்சுருக்கிறேன், மல்லி இருக்குது. ஸோ வெறும் பூச்சிகளோடு இல்லாமல் மனிதர்களுக்கான அத்தனையும் கூட கலந்து கலந்து இதுலேயே இருக்குது. அதனால் என் தோட்டம் இப்படி தான், இது மலை தோட்டம் கூட கொஞ்சோண்டு வந்து சில விழுக்காடு வந்து மனிதர்களுக்காக நான் பயன்படுத்திட்டு வரேன். அது நண்பர்கள் மீண்டும் வந்து நீங்கள் இது பண்ணி பார்த்துக்குங்க எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இட வசதி இருக்கட்டும், மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு முதல்ல இட வசதி இருக்கட்டும். அடுத்தது இட வசதியில் வந்து கீழே தரை வந்து பார்த்துக்குங்க, பத்திரமாக பார்த்துக்குங்க, தரை வந்து தண்ணி நிற்கக்கூடாது. அடுத்தது வந்து இடம் தரையை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பேகு என்ன பேக் மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க பார்த்துக்குங்க. மண் வசதிகள் ஏற்படுத்திங்க. அடுத்தது பாசன வசதிகளை ரெடி பண்ணிக்கிங்க. செடிகளை அந்தந்த பருவத்தில் வந்து விதைகளை போட்டு செடிகளை வச்சு நீங்கள் பராமரிச்சிக்கிங்க. அடுத்தது பூச்சி மருந்துகள் சொல்லிட்டேன், டிசீஸ் மேனேஜ்மெண்ட். அது அவ்வளோதான். அடுத்தது அறுவடை தான். நிறைய சிறப்பான முறையில் நீங்கள் மாடித்தோட்டம் அமைக்க முடியும் நண்பர்களே. போதும், இது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆகவே வந்து ஒன்றும் அங்கே இங்கே கேட்டுக்கினு பணத்தை செலவு பண்ணிவிட்டு வீணாக வந்து நீங்கள் அவங்க ஸ்டெயின்னு டென்ஷன் ஆகாதீங்க. எளிய முறையில் நம்ம மாடித்தோட்டம் அமைக்க முடியும். இதுதான் வந்து இந்த காணொலியில் நான் பிரதமமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, ஒரு பச்சை பசையில் என்ற ஒரு உலகத்தை உருவாக்கும். அது நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காக இருக்கட்டும், நம்முடைய முன்னோர்கள் விட்டு போன மாதிரி நண்பர்களை. மீண்டும் இறைவனாளி தான் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். பாய்.